வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஆலயம் எந்த ஆலயம்னு பார்த்திங்கன்னா, திருச்செந்தூர் மாவட்டத்தில் காயாமொழி என்கிற ஊரில் இருக்கக்கூடிய கற்கவேல் ஐயனார் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாகவே இந்த ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டுருக்க சாலை பார்த்திங்கன்னா, சாலையில் ரெண்டு பக்கமுமே தேரிக்காடு, அதாவது மணல் மேடுகள் அதிகமாக, அதாவது சிவப்பு நிற மண்கள் அதிகமாகவே காணப்படுகிறது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாலைகளுக்கு ரெண்டு பக்கமுமே சிவப்பு மணல் இருக்கிறதை நீங்களே பார்க்கலாம். அதில் உடை மரங்கள், பனை மரங்கள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இத்திருக்கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா, திருச்செந்தூர்லேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய காயாமொழி என்கிற ஊருக்கு அருகாமையில் இருக்க குதிரை மொழி தேரி குடியிருப்பில் தான் இந்த கோவில் வந்து அமைந்துள்ளது. மாட்டு வண்டிலாம் இந்த காலத்துலேயும் பார்க்கணும்னா இங்கே தான் பார்க்க முடியுது, வேறு எங்கும் பார்க்க முடியாது. இப்போ நம்ம கோவில் நுழைவாயில் பார்த்துட்டோம். இப்போ கோவில் பக்கமாகவே நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக தான் இருக்கிறது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கோவில் பக்கமாக வேப்ப மரங்கள் அதிகமாகவே இருக்கிறது. கோவில் பக்கத்தில் போயிட்டோம், வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு போக போகிறோம். கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். மிகவும் அமைதியாகவே இந்த இடம் இருக்குது, ரொம்பவே காத்தடிக்குது. பைக்கை பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் கோயிலுக்கு நடந்துதான் போக வேண்டியிருக்கும். செம்மையாக ஃபீல் ஆகுது, அழகாக ரொம்பவே இணலாக அழகாக காத்தடிச்சிட்டே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸோட முன்னாடி போயாச்சு, உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. திருக்கோயில் முன்னாடி பார்த்திங்கன்னா அழகான மண்டபங்கள் காணப்படுகிறது. மண்டபத்தில் ஐயனாரோட சிலைகள் காணப்படுது. ஐயனார் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்திலையும் ஒவ்வொரு பெயரோடு அழைக்கப்படுறாரு. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கற்கவேல் இந்த ஒரு மரத்தில் இந்த ஐயனார் வந்து தோன்றியதாக ஒரு வரலாறு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஐயனார் பேர் கற்கவேல் ஐயனார் என்ற பேரில் அனைவராலும் அழைக்கப்படுறாரு. உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லாததுனால வெளியே மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. உள்ளவே நாங்கள் போய் பார்த்தோம், ரொம்பவே அழகான ஒரு ஆலயமாகவே இருக்கிறது, ரொம்ப ஒரு மன அமைதி தரக்கூடிய ஒரு ஆலயமாகவும் இருக்கிறது. நீங்களும் தவறாமல் வந்து இந்த கற்கவேல் ஐயனாரோட ஆலயத்தில் அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.